பரமாத்மா எங்குமே தனியாக தேடி அலையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம உடம்பு தான் பரமாத்மா இருக்கக்கூடிய இடம். அதனால் கடவுளை தேடி எங்கேயுமே அலையாமல் நம்மோட உடம்பை பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா அதுவே சிறந்த கடவுள் பணி. உடம்புக்கு உள்ளவே இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவை கண்டு நம்ம மகிழ்ந்து இருக்கணும். உன்னுள்ளும் இருப்பான், என்னுள்ளும் இருப்பான், உருவமில்லாத உண்மை இந்த பரமாத்மா. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை, பரம்பொருளை அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். ஆன்மாவுக்கு அழிவு அப்படின்றதே கிடையாது. இந்த ஆன்மா இறைவனோடு சேர்ந்து கலக்கணும் அப்படின்னா அதுக்குரிய நிலைகளை வந்து மனிதனால் மட்டும்தான் அடைய முடியும். அதற்கான முயற்சி தான் மனிதனாக இருக்கும் பொழுதே நாம் எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஸ்ரீமத் தோப்பாசாமி அவர்களுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். இது வேலூரில் சைதாப்பேட்டையில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீமத் தோப்பாசாமி அவர்களுடைய 174வது குரு பூஜை நடக்க இருக்கிறதுனால அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. போன வீடியோவில் ஸ்ரீமத் தோப்பாசாமி அவர்களுடைய சித்துக்கள் பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த மடத்தினுடைய மடாதிபதி, 9வது மடாதிபதி தவத்திரு தேவ பிரகாசானந்த சுவாமிகள் நமக்காக நம்மகிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. தொடர்ந்து இதை கேட்போம். அற்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, நரிப்பெருந்தோமை, இந்த உலகத்தை இறைவன் நீளம் நீர் நிறுத்து காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் இம்மனை என்று 8 வகையான பொருளால் படைத்து இறைவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கின்றார். ஆக இந்த உலகம் தானாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல நான் அரிய மாநிலத்தை பெற்று இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் இப்பிறவி தட்டினால் எப்படி வைப்போம் என்று சொல்வார் மாணிக்க வாசகர். ஆகவே இந்த உலகத்து வந்ததே நாம் மேலும் எங்கு எழுந்து வந்தோமோ அங்கே செல்வதற்குத்தான் இந்த மாநில தேகம் நமக்கு அறிக்கப்படுகிறது. அதுதான் சொல்வார் மாணிக்க வாசகர், புல்லாகி புடாகி புழுவாகி இருந்த மாநிலம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வளர்ந்து வந்தபோது கிடைத்ததற்குரிய இந்த மாநிலத்தை நாம் பிறவியை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். உலக பொதுமறை என்று சொல்லும்போது 1330 அறிவுரை சொல்லுகிறார். அதே போல வள்ளலார் 1823 பிறந்து 1874 ஜோதியானவர். அவர் ஒரே ராத்திரில 1596 வரியை தந்திருக்கிறார். தகவல் தகவல் குறித்தால் தகவல் கிடைக்கும் போல இப்படி வாழ்ங்காலத்தில் கிடைத்திருக்க 1772 திருச்சியிலே ஒரு மகான் தோன்றியிருக்கிறார். அவர் தந்தையார் இராணுவத்திலே பணிபுரிந்தவர். ராமேஸ்வரம் சென்று ராமநாதனை வழிபட்டு வந்த காலத்தில் 3வது மகனாக ஒரு அகு மகவு பிறக்கிறது. அவர் பிறந்து வந்து 16 ஆகின்ற போது தந்தையார் அந்த இராணுவ பதியில இருக்கும்போது அவர் இயற்கையாகின்றார். அந்த பணியை அந்த 16 உள்ள பிள்ளைகளுக்கு அந்த ஆங்கிலேயர்கள் அந்த பதவியை தருகிறார்கள். அவர் இராணுவத்திலே பணிபுரிந்தார். திருச்சி ரெஜிமெண்ட்லே இருக்கின்ற காலத்தில் அவர் தோடுடைய சிவியம் விடையேர் என்ற ஞானசம்பந்தனுடைய பாடலை கேட்டாலே சாக்கனம் சோப்பனம் சுழ்த்தியம் புதிய நிலைக்கின்ற சதுரா வருகின்ற ஞானத்தில் சென்று விடுவார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் மீண்டும் அந்த நிலை மாறும்போது தோ 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 என்று சொல்வார். அந்த தோடுடைய சிவம் பாடும்போது மீண்டும் அந்த ஆழ்நிலை ஞானத்தில் சென்று விடுவார். அப்படிப்பட்ட நிலையில் இராணுவத்தில் இருக்கும்போது சென்னையில திருச்சி ரெஜிமெண்ட்ல இருந்து சென்னைக்கு அவர் மாற்றப்படுகிறார். சென்னையிலே சென்று குதிரைப்படையிலே பணியாற்றுகிறார். அவர் பெயரும் ராமலிங்கம் தான். அவர் தான் தோப்பா என்ற பிற்காலத்தில் பெயர் பெறுகிறார். ஏனென்றால் அந்த தோளுடைய சேவன் கேட்பதனால அவர் தியானம் குறையும் போது
தோ 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 தோன்னா அந்த தோளுடைய சேவன் பாடும் போது வீண்ட வந்த நிலைக்கு போய்கிடுவார். அதனால்தான் அவருக்கு தோப்பா என்ற துணை பெயராக அமைய பெற்றது. அப்படி இருக்கும்போது இராணுவத்தில் இருக்கும்போது போர்க்களத்திலே பணிபுரிவார், தான் தங்கியிருக்கின்ற இடத்திலே இருப்பார். ஒரே சமயத்தில் ஒரு மனிதன் ரெண்டு இடத்திலும் செயல்படுகிறார். அங்க இராணுவத்திலே குறிப்பறிந்து மிக சிறப்பாக பணியாற்றி அந்த எதிரி படைகளை தாக்கி வெற்றி பெறுவார். அதே சமயத்தில் தங்கியிருக்கிற காலத்துல இவர் இங்க இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறார் சொல்லி இருவரும் பேசிக் கொள்ளும் போது சின்னாய நீ இப்படி சொல்ற நீ மறைஞ்சிருந்து பார்க்கும்போது அது பார்க்கும்போது ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல அவரு பணியாற்றுகிறார் இருக்கிறார் தங்கியிருக்கிறார். ஆகவே ஒரு மனிதன் ரெண்டு இடத்துல இருக்கிறார் என்றால் அவர் சாதாரணவரா என்று அவர்களுக்கு பயம் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைவுகளுக்கு இந்த பணி வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பதான் தன்னுடைய இராணுவ உடையை உதவிக்கிறார் செஞ்சு சென்னையிலே மயிலாப்பூர் சைதாப்பேட்டை நிர்வாணியாக சுதந்து திருச்செற்றூரிலே திருவற்றூரிலே நெல்லிக்காரந்தூரிலே நிர்வாணியாக அமர்ந்து கொண்டு கோதவர மக்களை பார்த்து அப்படின்னா ஒரு 10 கோடி மக்கள் அப்ப மாடு போகிறது ஆடு போகுது கன்று போகிறது பாம்பு போகிறது மனிதர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பெல்லாம் கல்லாடியும் அந்த ஞானிகளை பல இன்னல் பண்ணுவார்கள். இந்த வயசில் கூட 1987-1990 விழுப்புரத்திலே பணியாற்றும் போது ஒரு 42 வயசு இருக்கும் ஒரு மகான் தெருவிலை சுற்றுவார். அவரை அப்படிதான் கல்லால் அடிப்பார்கள், சுடுதண்ணி ஊற்றுவார்கள். நான் கண்ட காட்சி அதெல்லாம் உண்மை. அப்படி வந்து அந்த மகான் என்னை பார்த்து 100-150 பேர் நாங்கள் சொற்பொழி கேட்போம், அதுல என்னை மட்டும் வாங்க கூப்பிடுவார். கேட்பார் தின்பண்டம் கேட்பாரு, புகை போய்க்கு கேட்பாரு, அதை வாங்கி கொடுப்பேன். ஒரு 4 வாரங்கள் அவர் பார்த்த விழுப்புரம் தான் அவர் மறந்துட்டார். அதே போல இவரு அந்த திருவற்றியூர்ல இருக்கும் சென்னை நெல்லிக்காரந்தில் உட்கார்ந்து போகும்போது தான் எல்லாரும் அவரை கேலி செய்து கொண்டு துன்புறுத்தி கொண்டிருப்பார். ஆனா அதை சட்டம் பண்ண மாட்டார்கள் ஞானிகள். அதாவது இன்னல் நீக்கினை இருகரம் பொருத்தினை தன்னை ஆளுதற்குன்னு சொல்லி நபி நாயகம் அந்த யூதர்கள் சொல்வார்கள். யூதர்கள் வந்து நபிநாயகத்தை கொள்வதற்காக மாடியிலே ஒரு விடுசையில உட்கார்ந்து கல்லை வச்சு உள்ளே சாப்பிடுகிறார். அந்த கல்லை தள்ளி அவரை கொல்ல வேண்டும் நினைக்கிறார்கள். அப்ப அவர்கள் அந்த கல்லை தள்ளும் போது கல்லு என்ன செய்யுது, அந்த கல்லோட ஒட்டிக்கிட்டே சேர்ந்த கை எடுக்க முடியல. அப்பதான் மனவத்தப்படுகிறார்கள். அப்புறம் அவருடைய பார்வையினால கை நீக்கப்படுகிறார். சொன்னார் இன்னல் நீக்கினை இருவரின் பொருத்தனை தன்னை ஆளுநர் அதுபோல அந்த தோப்பாவர்கள் யாரும் ஒன்னும் செய்ய மாட்டாரு அப்பாடு இருப்பார்கள். ஆனால் 1823 பிறந்த வள்ளல் பெருமான் ஓராண்டு ஆகும்போது அவர்கள் குடியேறி வருகிறார்கள். ராயபுரத்திலே வீராசாமி மகாராஜ் தெருவில் 37வது குடியிலே இருக்கும்போது சபாபதிகளை குடியிருக்கும் போது அவங்க அவருக்கு 8-9 வயசு இருக்கும் வள்ளல் பெருமான் அங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரு 9 வயசுல அவரு படிக்க தன்னை தான் படித்த ஆசிரியரை கொண்டு செல்கிறார்கள். அவர் படிக்கும் போது வள்ளல் பெருமான் அந்த மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, இவர் சொல்ல மாட்டாரு, ஏன்னா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றாங்க. ஏன்னா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வார் இணங்க வேண்டாம் என்று சொல்வது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதை வள்ளல் பெருமான் நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று அமைதியாக இருக்கார். அப்ப இந்த அப்பெல்லாம் கிண்ணை பள்ளிக்கூடம் சட்டம் இல்ல அந்த சொல்லுவா ராமலிங்கம் சொல்லல. அப்ப ராமலிங்கத்தை கூப்பிட்டு கேட்கிறார் ஆசிரியர், வேண்டாம் சொல்ல, நீங்க தான் வேண்டாம் என்கிறீர்களே, அப்படியா, நீ தான் வேண்டும் சொல்றான. அப்பதான் அந்த 9 வயசுல்தான் அவர் தன்னுடைய திருவாய் மலர்கிறது. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமுதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெரு நிறந்தவர்கள் பேச வேண்டும், துய்மையை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்திருக்க வேண்டும், மதமான பெயனை பிடியா இருக்க வேண்டும், மறு பெண்ணாசி மறக்க வேண்டும், மதி வேண்டும், நெண்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமை மிகு சென்னை கந்த கோட்டத்துவனர்
தலமோங்க கந்த வேலை தன்முக துய்யமணி உன்னக சயமணி சண்முக தெய்வமணி சொன்னார். இதை கேட்ட ஆசிரியர் சபாபதியை கூட்டு, சபாபதி உன்னுடைய தம்பிக்கு பாடத்து வளர்ச்சி மிக அருகதை என்று சொல்லி வருகிறார். அவர் சென்று விட்டார். அவர் தினம் திருவத்தியூர் சென்று வணங்கி வருவார். அப்படி வர காலத்துதான் அந்த சோப்பாசாமி அவர் உட்கார்ந்துருக்கும் போது அந்த வழிகளை வரும்போது உத்தமர் வருகிறார்ந்து தன்னுடைய அவயங்களை மறைக்கிறார். அப்பதான் அந்த ஞானம் கிடைக்கிறது. அப்ப ஒரு மனிதர் தான் காண்டார். அந்த 1836ல் இது நடக்குது. அப்ப இன்னைக்கு மனிதர்கள் எத்தனை எடுக்கணும்னா மனித உருவம் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் குரு தெரிஞ்சிருக்கு அச்சான் என்னார். நாம் உருவத்தில் நடக்கக்கூடிய உள்ளத்துல மனித உருவோடு மனித எண்ணத்தோடு நடப்பதில்லைன்னு சுட்டி காட்டினார். அப்பதான் வள்ளல் பெருமான் பார்த்து அவரு மனித உருவாரு சொல்ல அவரையும் கிட்டவது வள்ளல் பெருமான் கோபா சமையலை பார்த்து இது கிராமப்பகுதி நகரப்பகுதி உங்களை இருந்தால் துன்பம் செய்வார்கள், தக்க இடத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லி அவருக்கு அறிவுரைக்கு வர மறுநாளுக்கு முன்னால் அவரை வண்டியிலே உட்கார வைத்து பூந்தமல்லி காஞ்சிபுரம் கூட்டா குழியா வந்து சத்வாச்சாரிய அந்த வண்டியை விட்டு இறங்கி பையன் மெல்ல வந்து இது இந்த இடம் ஒரு காராணி வீடு, ஒரு முஸ்லீம் வாழ்ந்த வீடு, முஸ்லீம் வாழ்ந்த வீடு ஒரு மண் தெரிஞ்சில மண் ஒட்டு சோறு சின்ன வந்து உட்கார்றார். உட்காரும் போது உள்ள அழுகுறல் கேக்குது. ஏன்னா அந்த கணவர் இராணுவத்திற்கு சென்றிருக்கிறார். அப்பெல்லாம் போனா 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் வர முடியும். அப்பெல்லாம் கப்பல்ல வரணும். அப்ப வரனால அழுகும் போது உன்னுடைய கணவன் வந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னாரு பாப்பா. அப்படி அதே சமயத்துல 2 மணி நேரத்துல வந்துட்டாரு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த சைதாப்பேட்டையில 1836ல் இருந்து 1850 வரைக்கும் மக்களுக்கு நல்ல அருள் பார்த்து நல்ல ஓயில் மொழிகளா தீர்த்திருக்கிறார். அதே சமயத்துல இங்க தங்கியிருக்கும் போது சமாதி வைக்கிறார்கள். 1850 பங்குனி இடைவெளியிலே ஜீவன் முக்தி அடைகிறார்கள். அந்த முதல் இன்று வரை 174வது ஆண்டு குரு பூஜை நடக்கிறது. அதே காலத்துல இந்த மடத்திலே திருப்பணி செய்தவர்கள் 8 மடாதிபர்கள் எனக்கு முன்னாக சென்றிருக்கிறார். முதல் வந்து முதல் குருவாக குருவுக்கு கொண்டாட்டி வந்திருக்கிறார். அவர் 1850 சமாதி வைத்துட்டு இவர் தொண்டு செய்வதாக இவர் 1857 இவர் இயற்கை அடைகிறார். இவர் வாழையடி வாழைய வந்த திருக்கூற்றில் யானம் வருவன்ற மாதிரி 8 வடாதிகள் இந்த வளத்தை நிர்வகிப்பதற்கிறார். யானோ 2014 மார்ச் 31 தேவானந்த சுவாமி அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து இதான் வேலை செய்தியா, இதான் கோயிலும் திருப்பணி கோயிலாடா, இந்த மடத்தையும் பார்த்துன்னு சொல்லி என்ன சொல்ல, அது தாத்தா உட்கார பண விடுற மாதிரி இறையருள் எனக்கு விடவில்லை. சிறு ராமேஸ்வரம் சென்று அந்த முறையோக அங்க தியாகம் வைத்து 15 ஈஸ்வரர்களை வச்சு சங்கல்பம் பண்ணி பிடிச்ச அந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அங்க ஒரு 50 பேருக்கு உழவு கொடுத்து அந்த பிண்டத்தை தனுஷ்கோயிலில் கலந்து வந்து மார்ச் 31 இதே போல தும்பாவற்ற குரு பூஜை வைத்து எனக்கு தீர்த்தி தந்தார்கள். முதல் நாளாக விழா நடந்து இருக்கிறது. வள்ளல் பெருமானும் சோபாவும் சமகாலத்து வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வேலூர் மக்களுக்கு நல்ல ஆட்சி, நல்ல அருளும், நல்ல பிரதித்தி பெற்று வாழ்ந்து அவர் அலாட்டி கொண்டிருக்கிறார். எனவே இதை மக்கள் தொடர்ந்து வணங்கி ஒரு நல்வழி பெற்று கொண்டிருக்கிறார்கள். யார் வணங்குகிறார்களோ அவர்கள் காத்து வச்சுக்கிறார். ஆனா கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பிறந்தைக்கு காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணை கல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் எல்லாருக்கும் பொது நடை எடுக்கின்ற சொல்றேன். என்னரசை யாரும் இசையம் பற்றின எல்லாருமே இறைவன் காத்து வச்சு கொண்டிருக்கிறார். எனவே நாம் அவை வணங்கி வாழ்ந்து செய்யத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று காப்பானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது கிடைத்து கொண்டிருந்தேன். இந்த அளவிலே நிறைய